ஸோ சௌந்தர்யாவுக்கு மக்கள் வந்து ஒரு குறும்படம் போட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. என்ன சௌந்தர்யா இப்படி பச்சையாக மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த குறும்படம் உண்மையா பொய்யா அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்கில் ரொம்ப பெருசாக ரோல் பண்ணது யாருன்னா, ஒன்று சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் ராணுவம் அதிகம்னா சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேற லெவலில் ஒரு சீனை பண்ணியிருப்பாங்க. நேற்று எபிசோட்ல மிகப்பெரிய பாராட்டுகள் வந்து ஒரு பக்கம் ராணுவ கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் ராணுவ வந்து பேசின இடத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஆமா, எல்லாரும் பர்சனலா, நான் பர்சனலா தான் பண்ணேன், ஆனா ஆக்சுவலா பண்றதுக்கான காரணமே சௌந்தர்யா தான் என்ன ஃபர்ஸ்ட் பர்சனலா பண்ணா, அட்டாக் பண்ணா, அதுக்கப்புறம் தான் நான் பர்சனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அவங்க இந்த டாஸ்கை மீறி போயிடுச்சு போல, சரி அவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றது தான் என் கேமா இருந்துச்சு அப்படின்றத சொன்ன உடனே சௌந்தர்யா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் எங்க உன்னை பர்சனலா பண்ணேன், எங்க பண்ணேன் அப்படின்னும் போது, ஏய் நேற்று தானே சொன்ன நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ராயன். நீ வந்து ராயன் மற்றும் சௌந்தர்யாவோட பேர் எடுத்தல, அப்போ வந்து நீ வந்து ரியாக்ட் பண்ணதெல்லாம் பண்ணல, அது பர்சனலாக தானே பண்ண அப்படின் போது, இல்லை இல்லை நான் பர்சனலெலாம் பண்ணல, நான் ஸ்கூல் டாஸ்க்கு கொடுத்தீங்களே அந்த ஸ்கூல் பொண்ணா ஸ்டூடெண்ட்டாக தானே பண்ணேன், வேற எதுவுமே நான் பர்சனலாக பண்ணலன்ற மாதிரி சௌந்தர்யா இதை சொல்கிறாங்க. எப்படி ஸ்டூடெண்ட்டாக தான் பண்ணேன், பர்சனலெலாம் எடுக்கலை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதே சௌந்தர்யா அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு ரஞ்சித் கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, இதை நான் சீக்ரெட் டாஸ்க்காக பண்ணனா அப்படின்றத கேட்டு, இல்லை 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 பர்சனலாக பண்ணேன் அப்படின்றத மீன் பண்ணுவாங்க. உன்னை யாராவது கேட்டாங்களான்ற மாதிரி அதோட ஃபுல் கான்வர்சேஷனும் பார்த்துட்டேன், அதில் சோசியல் மீடியாவில் பரவர பிட்டுமே பார்த்துட்டேன், சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க நான் அதை பர்சனலாக எடுத்து தான் பண்ணேன் அப்படின்றதான் சொல்லுவாங்க. சீக்ரெட் டாஸ்க்காக பண்ணலன்றதை மீன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல டாஸ்க்குக்காக தானே பண்ணேன், ஸ்டூடெண்டாக தானே பண்ணேன்றத பார்த்துவாங்க. ரெண்டு இடமே கான்ட்ரடிக்டரி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் பர்சனலாக பண்ணன்றது, இது பர்சனலாக பண்ணலன்றது, ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகுது. அது என்ன தான் வந்து ஒழுங்காக குறும்படத்தை பார்த்துருங்க, முன்னாடி பின்னாடி கான்வர்சேஷன் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு யார் சொன்னாலும் சரி, அது ஆக்சுவலாக நான் இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் நான் கன்சிடர் பண்ணல, இதே என் வீடியோவிலே இருக்குன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா வந்து உண்மையை வளரிய சௌந்தர்யா அப்படின்னு ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன். அப்போ ராயன் கிட்டே சொல்லுவாங்க, நான் அதை கேரக்டருக்காக பண்ணலை, நான் பர்சனலாக தான் எடுத்து பண்ணேன், கேரக்டருக்காக பண்ணலை. அது எப்படி ஒரு பொண்ணும் பையனும் இப்படி உட்காரக்கூடாதுன்னு சொன்னால், நான் பர்சனலாக தான் முழுக்க முழுக்க ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றத ரெண்டு மூணு இடத்துல சௌந்தர்யா பதிவு செய்தார்கள். அதில் ஒரு பதிவு தான் ரஞ்சித்தோட பதிவு, இன்னும் ரெண்டு மூணு பதிவு வந்து, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராயன் கூடயே பதிவு பண்ணியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி நானே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அப்பயே கேட்டிருக்கேன். ஸோ இதில் என்னன்னா, சௌந்தர்யா பர்சனலாக எடுத்துக்கிட்டது உண்மைதான், இந்த இடத்துல மாற்றி பேசினது பச்சை பொய் அப்படின்றது தான். எதுக்கு சௌந்தர்யா இப்படி பண்ணணும், நீங்களே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்ணால் அது உங்களுக்கு தான் பேக்ஃபயர் ஆகும்ன்றதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணுங்க சௌந்தர்யா, இல்லைனா பாவம் உங்களுக்கு உங்கள் வாயே எதிரியாக போது, அதை மட்டும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு. இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படின்றதான் சொல்கிறாங்க. இல்லை மக்களே, அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க, என்ன தான் அதை நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உண்மை அதுதான், ஃபேக்ட் அதுதான் அப்படின்றதான் என்னோட தலைப்பு. எனக்கு பார்க்கும்போது அவங்க ரெண்டு மூணு இடத்துல சொல்லி நானே கேட்டிருக்கேன், அதனால் நான் அக்ரி பண்ணுறேன். அதில் ராயன் சொன்னது நியாயம், அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, இவரும் பர்சனலாக போனார், ஓவர் த ப்ரோடு போனார், அதில் மாற்றுக்கிறதுல இவங்க அலர்ட் பண்ணது என்னமோ அட்டாக் பண்ணது என்னமோ உண்மை தான் அப்படின்றதான் பாயிண்ட். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதுதான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாகிட்டே எனக்கு இருக்கிற ஃப்ளாஸ் என்னென்னா, ஐ மீன் அந்த ரியாக்ஷன் காட்டுறது, அவசரப்பட்டு மற்ற இதில் வந்து மூக்கம் நுழைக்கிறத மட்டும் தவிர்த்துட்டானா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் நடக்க போது. அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, சௌந்தர்யா கண்ணீர் விட்டு கதறினார் அப்படின்ற மாதிரி தகவலுமே வருது. ஏன்னா எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க, இந்த வீக்கெண்ட் ரோஸ்ட் முடிஞ்சவுடனே சௌந்தர்யா எமோஷனலாக ஆகிட்டாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் அப்படின்னா வாரம் வாரம் ஒரு சிலர்லாம் வாரம் வாரம் ரோஸ்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா, ஒரு வாரத்துக்கே இப்படியா அப்படின்றது தான். பட் இந்த இடத்துல சௌந்தர்யா பேசினது தவறுதான மக்களே. அந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வாய்ப்பு வரும்போது அவங்கவுங்க பேசுங்க, அடுத்தவங்க மூக்கே நுழைக்காதீங்க, உங்களை கேட்டால் கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்றது உதாரணம் தான். அதுக்கு சௌந்தர்யா வந்து ராயனுக்கு எடுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணி அது ஒரு விதமான இதுவும் நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாண்டிங்கை காட்டுறாங்க. ஆனால் அந்த பாண்டிங் அவங்களுக்கே ஒரு விதமான ஆப்பா மாறுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்கும் தப்பு நடக்கும், அந்த தப்பை நம்ம எப்படி திருத்திக்கிறோம், அதுலேருந்து நம்ம எப்படி அடி வாங்கினதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சௌந்தர்யா கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பட் எனிவே, இந்த எபிசோடில் சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற தப்புகள்லாம் திருத்து அடுத்த கட்டத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும்ன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா,
யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி ஒரு சில இடங்களில் பயஸ்டா இருக்கார் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மையாகப்படுது. ஸோ இதை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எபிசோடு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபீல் ஆகும். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.